हेलो स्टूडेंट्स, वेलकम टू वन प्लस वन चैनल। नेक नम्बर वीडियो ला 10th स्टैंडर्ड एक्सरसाइज 3.12 ला 4th सम पाक पोरो। इंद प्रॉब्लम ला पाती ना, अ गर्ल इज ट्वाइस एस ओल्ड एस हर सिस्टर बीन सोलीर कांगा। அதாவது ஒரு கேர்ளோட ஏஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற க்வெஸ்சன் படி நம்ம ஒரு எழுதிக்கலாம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, கேர்ள் கேர்ளோட ஏஜ் வந்து இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் சிஸ்டர். அதாவது கேர்ளோட ஏஜ் வந்து 2 times ஹர் சிஸ்டரோட ஏஜாக இருக்கா, புரியுதா? இப்போ நான் சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்னு எடுத்தேன்னா கேர்ளோட ஏஜ் வந்து 2x அப்படின்னு வரும், கரெக்டா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இது ரெண்டுமே வந்து ப்ரெசன்ட் ஏஜ், ஸோ கேர்ளோட ஏஜ் சிஸ்டரோட ஏஜ். ஸோ இதுதான் கேர்ளோட ஏஜை வந்து நான் எக்ஸ்னு எடுத்தேன்னா, சாரி சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்னு எடுத்தேன்னா கேர்ளோட ஏஜ் வந்து 2 into x. ஏன்னா க்வெஸ்சனில் சொல்லியிருக்காங்க கேர்ள் இஸ் ட்வைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் ஹர் சிஸ்டர். கேர்ள் வந்து சிஸ்டரோட ஏஜை விட 2 times அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 times. ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கேர்ள் இஸ் ஈக்குவல் டு 2 into sister. நான் சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்னு எடுத்ததுனால கேர்ளோட ஏஜ் வந்து 2 into x. ஸோ இந்த ப்ரெசன்ட் ஏஜோட லைன் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் த க்வெஸ்சன், 5 years hence. 5 years hence ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 years afternu எடுத்தோம், 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும்? கேர்ளோட ஏஜ் வந்து 2x+5 ஆகவும் சிஸ்டரோட ஏஜ் வந்து x+5 ஆகவும் இருக்கும், கரெக்டாக? ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து, இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ் இல்லையா, ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம்னா இவளோட ஏஜும் 5 வருஷம் ஆட் ஆகும், இவளோட ஏஜும் 5 வருஷம் ஆட் ஆகும், கரெக்டாக? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் கேர்ளோட ஏஜ் வந்து 2x+5, சிஸ்டரோட ஏஜ் வந்து x+5. இது கண்டிப்பாக போடணும், மறந்துடக்கூடாது, சரிங்களா? இப்போ பாருங்கள், 5 years hence the product of their ages is will be 375. அதாவது 5 வருஷம் கழித்து அவங்களோட ஏஜோட ப்ராடக்ட், ரெண்டு பேரோட ஏஜோட ப்ராடக்ட் வந்து வில் பி 375 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் தேர் ப்ரெசன்ட் ஏஜஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரெசன்ட் ஏஜ் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு எக்ஸ் வேணும், அப்போ தான் 2 மல்டிப்ளை பண்ணால் தான் ரெண்டு பேரோட ஏஜும் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அவங்களோட ஏஜோட ப்ராடக்ட் வந்து 375. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், 2x+5 into x+5 = 375, கரெக்டாக? இங்கே பாருங்கள், 5 years hence ப்ராடக்ட் வந்து 375, இப்போ 2x+5 into x+5 = 375, புரியுதா? இப்போ நம்ம உள்ள எப்பயும் போல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இந்த 2x² இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 5யோட இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 2x into x வந்து 2x², 2x into 5 வந்து 10x, 2 5s are 10x. இப்போ 5யோட மல்டிப்ளை பண்ணணும், 5 into x வந்து 5x ப்ளஸ் 5 5s are 25. இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, எல்லாமே ப்ளஸ் போட்டுக்க வேண்டியது தான், மைனஸ் வந்தால் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 375. இப்போ நம்ம எப்பயும் போல் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை தான். இந்த 375 இந்த புக் கொண்டு வந்துட்டேன் நான், ஸோ மைனஸ் 375 ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2x², இது ரெண்டும் லைக் டேர்ம்லேயே, அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 15x வரும், 10x + 5x வந்து 15x + 25. இந்த 375 இந்த புக்கம் வந்தால் -375, =0 போட மறக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது 2x² + 15x, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 25 - 375. ஸோ ரெண்டுமே வந்து +25 - 375 டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் எழுதணும், கரெக்டாக? ஸோ -350 = 0. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷனா, இதில் எதுவும் காமனாகவும் இல்லை, 215 350 வந்து சேம் டேபிளையும் கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், 2 - -350 வந்து -700. நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம், நம்ம 3 methods பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இல்லைனா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட், இதில் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ 2 - -350 வந்து -700. இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து எடுக்கணும், எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள், பெரிய நம்பர்லேயே அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 15 தூக்கி இங்கே எழுதிக்கணும். இப்போ எதாவது 2 எடுத்தால் மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், சப்ராக்டோ ஆடோ பண்ணால் இது வரணும். அதுக்கு நம்ம 700 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 2 tables போட்டால் 350 வரும், மறுபடியும் 5 tables போடலாம், 175 வரும், மறுபடியும் 5 tables போட்டால் 35 வரும், சாரி இங்கே 2 tables
டூ டேபிள் போட்டால் டூ ஒன் சார் செவன் சார் ஃபைவ் சார் ஓகே ஃபைவ் டேபிள் போட்டால் தேர்ட்டி ஃபைவ் வரும். மறுபடியும் ஃபைவ் டேபிள் போட்டால் ஃபைவ் செவன் சார் அப்புறம் செவன் டேபிள் போட்டால் ஒன் சார். இப்போது நம்மளுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் செவன் ஹண்ட்ரட் வரும் கரெக்டாக. டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வருதா. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா எந்த ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணால் இந்த ஃபிஃப்டீன் வரும் அப்படின்னு பேர் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இது இது ரெண்டுத்தையும் பேர் இது நான் மூணுத்தையும் பேர் பண்ணால் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி. இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணால் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ். தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டியும் மைனஸ் பண்ணால் ஃபிஃப்டீன் வருதா. அப்போ நம்ம ஈஸியாக ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். தேர்ட்டி ஃபைவும் டுவெண்ட்டியும் ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி. இப்போ சைனுக்கு வாங்க. சைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும்னா ஏதோ ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகவும் ஏதோ ஒரு நம்பர் மைனஸ் ஆகவும் இருக்கணும் கரெக்டாக. அதே சமயத்தில் எந்த நம்பர் ப்ளஸ்ஸு எந்த நம்பர் மைனஸ்ன்னு இங்கே பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே போடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற ப்ளஸ் சைன் தான் பெரிய நம்பர் கொடுக்கணும், மைனஸ் சைன் சின்ன நம்பர் கொடுக்கணும்னு அர்த்தம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கப்புறம் நான் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது போடலனாலும் இந்த ஸ்டெப் போடலனாலும் ஒரு ஈஸி மெத்தடு ஃபேக்டரைசேஷனுக்கு இந்த மெத்தட் போடலனாலும் இங்கே பாருங்கள் இங்கே டூ இருக்கா, இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால் இதை டிவைட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் பை டூ பை டூ. இது வந்து இது வந்து கேன்சல் ஆகும். டூ ஒன்ஸா டூ டென்ஸா இது கேன்சல் ஆகாது கரெக்டாக. இப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, தேர்ட்டி ஃபைவ் பை டூ இருக்குது. இங்கே வந்து மைனஸ் டென் பை டூன்னு இருக்குது, சாரி மைனஸ் டென் தான் இருக்குது. தேர்ட்டி ஃபைவ் பை டூ இருக்குது, இங்கே மைனஸ் டென் தான் இருக்குது. இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எழுதணும்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு போடலனாலும் டைரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதலாம். எப்படின்னு பாருங்கள், இந்த வேரியபிள் இருக்குல்ல அது வந்து டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டூ எக்ஸ் இங்கேயும் ஒன் எக்ஸ் இங்கே ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஒன் எக்ஸ். அப்போ எப்படி எழுதணும், டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஃபேக்டர் இன்டு ஒன் எக்ஸ் மைனஸ் டென் ஒரு ஃபேக்டர். அந்த ஒன் நம்ம போடுறதில்ல, ஒன் எக்ஸ் வெறும் எக்ஸ் மைனஸ் டென். ஸோ இந்த ஸ்டெப் போடலனாலும் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணும்போது மிஸ்டேக் வருது காமன் எடுக்கும்போது. அதனால் இங்கே இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரோட சாரி டிவைட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்புறம் டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதோட எக்ஸை அந்த வேரியபிளை மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. புரியுதா? ஓகே. இப்போது இந்த ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒரு ஃபேக்டர். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த பக்கம் போனால் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இந்த பக்கம் டிவைடில் வந்தால் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பை டூ. கண்டிப்பாக இது வந்து நாட் பாசிபிள், ஏன்னா நெகட்டிவில் இருக்குது, ஏஜ் வந்து எப்பவுமே நெகட்டிவ்லேயே இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள், ஏஜ் கேனாட் பி நெகட்டிவ். ஓகே கிளியர். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மைனஸ் டென் இந்த பக்கம் போனால் ப்ளஸ் டென். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டென் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், எக்ஸ் வந்து டென்னுங்கிறதுனால ஏஜ் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சிஸ்டர் தான் எக்ஸ். அப்போ சிஸ்டரோட ஏஜ் டென்னுனா கேர்ளோட ஏஜ் வந்து டூ இன்டூ டென் வில் பி டுவெண்ட்டி இயர்ஸ். ஸோ ஏஜ் ஆஃப் சிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு டென் இயர்ஸ், ஏஜ் ஆஃப் கேர்ள் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸ்னா டூ இன்டூ டென் விச் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இயர்ஸ். ஓகே. ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Bye students.